ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பேசி ஜெயிக்க முடியாது, சாவுக்கு மாலை போடணும்.
திருப்பி வணக்கம் வைக்காமையா போற? சார் சும்மா அடியா சார். ஐயா டேய் மாமா, டேய் என்னடா அன்னைக்கு கண்டுக்காத போயிட்டேன், அதுக்கு போயிட்டு இப்படியாடா? டேய் கொச்சியாத மாமா, நடா இது தெரிஞ்சாதானடா இந்த வேலைக்கு போற எல்லாம் பொழிய முடியும். போட்டோம் சீக்கிரண்டா, வேலைக்கு டைம் ஆயிடுச்சுல. சீக்கிரம் சீக்கிரம் உள்ள வாப்பா. எப்படி இரு, ஆளே வரதில்ல? எங்கன்னா முதல் மாதிரி வியாபாரம் நடக்குது? தனிங்க வந்தானுங்க பார்த்தானுங்க, என்னன்னே தெரியல. நல்ல வேலைப்பா இல்லாட்டா வந்துட்டேன். அப்பா சொல்லிடுறா, தொழில் வந்தா சொந்த பந்தம் பார்க்க கூடாதுல. என்னையா பால் பாட்டில் கூட சுட்டு வந்துருக்கியா? அது கூட விட்டுக்கலையா? எடுமுல குச்சிலாம் நினைச்சேன், மறந்துட்டா. உங்ககிட்ட இருந்து வாங்கி தான் தடிங்களுக்கே தடி வரி காட்டுறோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஓகே. போறண்ணா. போயிட்டு வரேன்னு சொல்லுப்பா. சரி போயிட்டு வரேண்ணா. பாத்தியா சோக்கே, எல்லாத்தையும் அமுக்கத்துக்கு கொஞ்சம் போயிட்டா போயிட்டா சொல்ல சொல்றான். பாத்தியா இவன் கடையில ஒரு நாள் கை வைக்கலாம். டேய் எங்க போயிட்டா? அச்சி வாயில வச்சிருக்க சோக்கே. இப்ப எல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. அப்ப நீ யூத்? இப்ப என்னவா? இப்ப நான் யூத் இல்ல, திருந்த மாட்டேன். நம்ம ரெண்டு பேசணும். என்ன டாக்லா, உன்ன மாதிரி வர்றதே இல்ல. ஒவ்வொரு முறையும் மாட்டா, இத பொண்ணா ஒரே கவுச்சி நாத்தான். ஏண்டி விசாகா கூப்பிடுமோ திரும்பி பார்க்காமலே போயிட்டேன். அது ஒரு மாதிரியாமே. யார் எப்படி போனா நமக்கு என்னடி? நான் எப்படிதான் இருக்கணும்னு இருக்கேன். போடி நீயும். உனக்கு ஏண்டி சோக்க பிடிக்க மாட்டேங்குது? உனக்கு எப்படி விசாவை பிடிக்காதோ அந்த மாதிரி எனக்கு அவனை பிடிக்காது. சின்ன வயசுல இருந்தே என் மனசுக்குள்ள ஆணி அடிச்ச மாதிரி அவன் நல்லா பதிஞ்சிட்டான்னு உனக்கே தெரியும்ல. அவன் இல்லாம என்னால இருக்க முடியாதுடி. யார் நீ தெரிய? மீன் எவ்வளோப்பா? ஆயிரம் ரூபாய்.
ஐநூறுவா கூட. ம், சீக்கிரம் சீக்கிரம் இந்தாப்பா பா, காலி ஐநூறுரூவா தெரிஞ்சுக்கோ. என்னப்பா நீ தானப்பா வர சொன்ன? ஐயா இவ்வளோ சீதில் வெளியில் மன்னிச்சானாப்பா. டோ அத்த வெளியில் கண்டிப்பாக தந்துட போனா. வார வாரம் வெளியம தரேன் வெளியம தரேன்னு சொன்னேன். எந்த வாரம் குத்த நீ வரண்ணா? உனக்காகவும் எனக்காகவும் வெள்ளிக்கிழமை வராமலாம் இருக்காதுண்ணா. நீ போனா நான் தரேன். நான் போனேன் மாதிரி சொன்னா எப்படிப்பா? டோ போனேன். ஐயோ தடி முடிச்ச. கொஞ்ச நெஞ்ச பாவம் பண்ணிட்டு நாசமாதான் போகும். பாரு நல்லா பாரு, இத பார்த்த கூட உனக்கு எல்லாம் புத்தி வராது. இதுங்களெல்லாம் கல்யாணம் பண்ணா நீ ஜெயில தான் போய் கொடுத்தணும் நடத்தணும். நல்ல குடும்பத்துல பிறந்ததாலே உங்களுக்கு நல்ல புத்தி வரும். இந்த போல்டாசன் பக்கத்துல இருக்கிற கைலங்கள போட்டா புடியாம பண்ணுவாங்க. ஏமாத்தனா ஒத்தன் தான் உண்மையாகிறான். அதான் போட்டு குத்துட்டு அனிதாங்க முடியலம்மா. அதான் ஹாக்கிங் பண்ணா. வணக்கம் சார். நம்பா ரங்க என்ன ஆராய் சொல்லுமா? இல்லப்பா என்னைக்கோ போட்ட சோத்துக்காக விசுவாசமா இருக்கா போல. மச்சான் அம்மாடா இது மூஞ்சி அத்தியம் பாரு. ஐயோ மாமா அசிங்கமா இருக்குதுடா. வெளியே தலை காட்ட முடியல. ஒரு கொலை ஒரு கொள்ளை ஏதாவது பண்ணிட்டு உள்ள வருவியா? அத்தை விட்டுட்டு என்னவோ இரும்பு திரும்புன்னு திடுக்கினேன் புள்ளையா நீ. தூ போ, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஊருல நானும் நம்பருன்றபடியே தான் வரப்போறேன். அப்போ பாரு என் பிள்ளையில என் பிள்ளையில பீத்தி போறியா இல்லையா? பாரு தொண்டத்துக்காக கொடுத்தாங்க இல்லையாடா? கொடுத்தாங்க புள்ளியாவை சைஸ் அதை எல்லாம் போட்டாங்க. பின்ன ஆராய் பசங்களை கொடுக்காம இருப்பாங்களா? வாங்க அது சரிதான். பெருசா ஏதாவது பண்ணுடா. வேணாம்பா ஒரு 100 ரூபா தான் கொடுப்பேன் போதும். இந்த வா வீட்டுக்கு வாரம்பா பாத்துப்போ. என்னடா முட்டா ஸ்கூல் போலியா? தான்ப்பா மிண்டி பிஜி பக்கத்துல இன்டர்நெட் செல்ற வேலையை சேர்த்து விட்டாருண்ணா. இது தமிழே தெரியாது இவன் இங்கிலீஷ பாக்குறான். எப்படி சோகனா இன்ட்டு பக்கம் வந்தா நம்ம இன்டர்நெட் சென்று பக்கம் வேணா நல்லது நடராஜே. பேக் யாருமா? நம்ம குள்ள சின்ன கையில இருந்து வாங்கி வந்தப்பா. நானா ஒரு மாசமா டூருக்கு போறேன். நாலு நாள் தானே. டேய் மணி ஆகுது ஃப்ரெண்டுங்க வந்துருவாங்க சாப்பிடுறா. என்ன கேள்றா? பேக்ல புது துணி இருக்கத பாத்துருவோம் போல இருக்குதே. யாரு கூப்பிடுறது? இதோ வர. யாரு கூப்பிடல? உட்காருமா. இதெல்லாம் வேணும்னு கேட்டனாமா? நீ எத்ததாயா கேட்டிருக்கிற? நல்லா படிக்கணும்ப்பா. நட்ராஜ்
சாப்பிடுறேன். மாமா அக்கா வேலைக்கு போயிச்சா? அமுச்சு வச்சிட்டோமா. என்ன குழம்பு? மிளகாக்கிளி சாம்பாரும் வாழை கருவாடும் வறுத்து வச்சிருக்கேன். மிட்டாவா இருக்குமே. ஆ கண்ணம்மா ஒரு வாய் சாப்பிட்டு போகுது. அக்கா வரட்டும், அப்புறமா வரேன். அக்கா இருந்தா தான் சாப்பிடுவியா? ஆமா ஆமா. வீட்டுக்குள்ள கொடுத்தா தானே வாங்க மாட்டான். அவன் ஃப்ரெண்டு முன்னாடி துட்டை கொடுத்துருவான். நடராஜே நடா, அந்த ஆளு அவன் கேஸ் கொடுத்தா 4 வருஷம் 3 வருஷம் உள்ள ஒரு மிரட்டுறான். ஓடி போயிடலாமா? எங்க போறது? இந்த சப்ப மேட்ரு உள்ள போனாம கியாமியான்னு கத்துண்டா. அப்பன்றே தெரியல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம பையன் தான், திருப்பி கொடுத்துருவான். என்னடா எப்ப கொடுக்குற? நீயே சொல்லா. முருங்கல் திருவிழா அடுத்த நாள் கொடுத்துரு. சரிண்ணா. அண்ணா அதுவும் இல்லிக்காமண்ணா கொடுத்துருவாயா? ஏய் இவன்ட்ட எழுதி வாங்கினா? நோ அதெல்லாம் முடியாதுண்ணா. எனக்கு எழுதலாம் தெரியாதுண்ணா. எழுதி கொடுத்தவனா சைன் ஒன்றா போடுறான். போட என்னண்ணா, இனிதான் ஒன்று கொடுக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டியே. சோக்கா இதில் ஒரு சைன் போடுப்பா. நீ பச்சு பார்த்தனா? ஏன்னா இந்த காலத்தில் யாருமே நம்ப முடியல. ப்ராக்டிஸ் பண்ணும்போது போட்ட கையெழுத்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். சரி போடு போடு. அடுத்த வெள்ளிக்கிழமைண்ணா? வெள்ளிக்கிழமையா? எட்டடி குச்சிக்குள்ள முருகையா என்னடி நான் இருப்பேன். ஒரு மஞ்சூடு கட்டி தரே திருத்தணி மலையில் வேலவனே, மலையில் வேலவனே, திருப்போரூரா மதினருபவனே, சிலையின் மன்மதனே திருத்தணி மல மேல நின்னவன் சொன்னவன் சொன்னவன் அப்பனுக்கே சொன்னவன், நின்னவன் நின்னவன் மல மேல நின்னவன் சொன்னவன் சொன்னவன் எங்க அப்பனுக்கு சொன்னவன், பின்னவன் பின்னவன் காதல் வல பின்னவன் கலப்பு கல்யாணத்தை முன்னோடியா பண்ணவன், பின்னவன் பின்னவன் காதல் வல பின்னவன் கலப்பு கல்யாணத்தை கச்சிதமா பண்ணவன், அப்பனவன் சுப்பனவன் கந்தனவன் கடம்பனவன், எங்க அப்பனவன் சுப்பனவன் கந்தனவன் கடம்பனவன், நின்னவன் நின்னவன் மலை மேல நின்னவன் சொன்னவன் சொன்னவன் அப்பனுக்கு சொன்னவன். ஆனா இவன் நகையை விட்டாமங்க ஆண்டு எங்களுக்கு கட்டிவிட்ட வேல் முருகா, பார்த்ததெல்லாம் கிடைக்க செய்யும் முருகா, பாகனத்தில் பறந்து வந்து வாசப்படி இறங்கி வந்து எங்க வீட்டில் தங்கிடப்பா முருகா, வா 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 நீ வா வா முருகா, ஆணுக்கு நகையெல்லாம் அழகில்லப்பா, ஏழைக்கு கொடுத்து நீ உதவிடப்பா, மாமமலையில ஒட்டி கிடக்குது அவசரத்துக்கு நீ கொடுத்த தப்பனா, தேவை போச்சுனா பணமும் தப்பனா, தனியான ஆடு மக்கள் வேணும் ஒன்று சண்டை போட்டு வந்தியே அதுதான் தமிழ்நாட, அப்பனவ சுப்பனவ கந்தனவ கடும்பனவ நின்னவ நின்னவ சொன்னவ சொன்னவ
தெருவையெல்லாம் உங்க அண்ணன் புடிச்சுக்கிட்டா நாங்க என்ன செய்வதப்பா முருகா. பச்சிலரு கணபதிக்கே இவ்வளவு தேவைப்பட்டா நாங்க எங்க போவதப்பா முருகா. ஓம் 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 முருகா. வலவாசி மலை போல ஏறிட்டாலும் பூ போட்டு பழ வச்சு கும்பிடுறோம். பார்வை பார்த்திடப்பா பார்த்து செஞ்சிடப்பா வீர தமிழனின் தலைவன் தெய்வமே. வேலை எடுத்து நீ ஆள வேணுமே. மீண்டும் தீபாவளி தந்து தமிழ் மக்களை தான் இன்றும் காக்க வேணும் முருகா. அப்பனவன் சுப்பனவன் அந்தனவன் கடம்பனவன் நின்னவன் நின்னவன் மலை மேல நின்னவன் சொன்னவன் சொன்னவன் அப்பனுக்கே சொன்னவன் பின்னவன் பின்னவன் காதல் வள பின்னவன் கலப்பு கல்யாணத்தை முன்னோட்டியா பண்ணவன். அப்பனவன் சுப்பனவன் கந்தனவன் கடம்பனவன் எங்க அப்பனவன் சுப்பனவன் கந்தனவன் கடம்பனவன். என்ன போய் சொல்லிட்டு சண்டா மாமல கூட வர வரண்டா போ. காசு கொடுங்கப்பா. யோ எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திடா விட்டுதா ஒரு சொரு சொரு இருப்பான். எல்லாம் என் தலை எழுத்து நமச்ச அந்த பித்தளை முஞ்சி பார்க்கும் போதே தெரியுமாமா. என்னடா பண்றது இதுக்காக தேவையில்லாம ஒரு சாங் வேற படி தொலைச்சிருந்தா பித்தளை மாட்டாமலா போவோம் கலாய் பூசிடுறேன் இரு. சரி ஒரு ஐடியா இருக்குது வாங்கடா. என்ன மச்சான் ஏய் விட்டான் இங்கே இரு மத்தவக்காத நம்ம கேட்டுக்கிட்டா நீ நானும் நல்லவனா இருக்குமா. யாருன்னு தெரியலையே. ஐயோ பாவம்ப்பா. என்ன கா பண்றது போலீஸ் ஸ்டேஷன்லன்னா குத்துலாமாப்பா. கோ வாக்கா வாக்கா வா கா வாக்கா. என்னப்பா நாக்கா நீ இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல குத்து அதை அவன்கிட்ட கொடுக்காம அவனே சுட்டானா இந்த காலத்துல யாருக்கா நாம முடியுது. அப்போ என்னதான் பண்றது. ஒரு ஐடியாக்கா நான் சொன்னா தப்பா எடுத்துக்கூடாது. நம்ம மூணு பேர் எடுத்துலாமாக்கா. நீ சொல்றது நல்ல ஐடியா தான்டா. ஆமாம்மா அக்கா பார்த்தாலும் கஷ்டப்படுற குடும்பம் தான் இருக்குது. நாக்கா சொல்றேன் அடைகல்ல வச்சா எங்க இருந்துச்சு என்ன கேப்பாம்பா. அப்ப அக்கா கிட்ட குத்து வைக்க சொல்லலாமா. ஐயோ எனக்கு தெரியாதுப்பா. அக்கா கிட்ட குத்துட்டு அப்புறமா ஆயிங்களா பார்த்தாலும் அக்கா யாருன்னு தெரியாது. அக்கா தப்பா தெரியலனா எவ்வளவு சௌரம் கா இருக்கு. இது என்ன ஒரு அஞ்சாறு சௌரம் இருக்கும்பா. உங்ககிட்ட இருக்குது எத்தனைக்கா. இது ரெண்டு சௌரம்ப்பா. அத குடுக்கா. இல்லையா கிளம்பு கிளம்பு போமா. இவ்ளோ தானா உட்காந்து
ரங்கா இங்க பாரு கொஞ்சம். என்ன ரங்கா எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு சிரிச்சினே போகுது. இவன் கதை என்னன்னு தெரியலையே. பார்க்கலாம் பார்க்கலாம் மாட்டாமே அப்ப போற. இதுவும் இருக்கே, நீ வந்தேன்றதுனால வந்துச்சு சோக்கே, இல்லன்னா இதாவது வரதாவது. அடகா எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியுமாக்கா? ஒருவேளை தங்கச்சி ரூட் விடுறானா? டேய் அக்கா பாருங்க, அவளுங்க வேலை செய்ய விட மாட்டான். ஏய் சி பாடாளுங்க. டேய் உருப்படாதவனே, வீட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கறது இல்ல, இருந்தாலும் இருக்க விடுறது இல்ல. இன்னைக்கு ஒரு நாளாவது ஹெல்ப் பண்ணலாம்ல, அதை விட்டு வேலை செய்யற பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணுகிற, போட மொத. என்ன போய் இந்த மாதிரி அட்டு ஃபீல்லாம் தாவடி பண்ண தோணுச்சு. சி நான் கரண்ட் போயிச்சாப்பா. ஐயா நல்ல காரியம் நடக்கும்போது எதுக்கு அந்த சீ? சார் குடிங்க சார், ஃபார்ம் சார் வந்து சும்மா குடிங்க. அக்கா நீ சாப்பிடுடா. குடிங்கல ஐ சரிமா கிளம்பலாமா? கிளம்ப. குமார் இது எப்படி? இத பாருமா, எட்டி பார்த்தால சாமியா இருக்கால. நல்லா படிக்க வை. எங்கடா குடிச்சு விழுந்துக்கிறடா. ஏய் என்னடா சிபிஐ மாதிரி வாட்ச் பண்ற? இதுவும் தங்கச்சா? அதெல்லாம் இல்ல. ஆமா நீ ஏன் அனச்ச சாருன்ற? அண்ணாச்சின்னு கூப்பிட்டா மொறாவாதே. உனக்கு என்னடியம்மா, உங்க அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்க வீட்டு வேலை பார்க்க. ம், இங்க எல்லாத்தையும் நான் தானே பார்க்கணும். காசு பணம் திட்டு மணி மணி என்ன பண்ணிட்டு போடுறேங்க. சும்மா அச்சுனீங்க? ஏய் குற நான் போறேன். ஏய் எடு. சபாரி சாப்பிட்டு ஓய் பீஸ் போறேன். நிறைய சாப்பிடியா? லூஸ் நல்லா சாப்பிடணும்னா தமனா மாதிரி ஸ்லிம்மா இருந்தாலும் வேலையே ஆகாது. சும்மா அஞ்சிக மாதிரி கும்முன்னு இருந்தோம். நான் வைக்க போற ரொம்ப சோக்கே. என்னக்கா? என் தம்பி கண்ட இருக்கிறான்ல, மொய் பண்ண வாங்குறான். அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்ட சோக்கே. ஜாக்கிரதா. நீ சாப்பிடுஜயா? சாப்பிட. ஏய் சாப்பிட. எப்படியாவது பண்ணிட்டு அச்சுன்னு இன்னைக்காவது மூஞ்சா ஒருத்தன இருக்கு சோக்கு,
என்னை எங்க வீட்லயும் அடிச்சு தந்துட்டாங்க. இங்கெல்லாம் சொன்ன மாதிரி என்னால இருக்க முடியல. நான் வேணா எங்கேயாவது போயிடுறேன்டா. ஏய், துணிய மாத்திட்டா நீ என் பெண்ணில் ஆயிடுமா? எப்படி ஒன்னா ஆயிடுறா? ஆனா இங்கே இரு. என்னடா சும்மா மிரட்டினேன், மாறிடவே பார்த்தேன். அம்மா மாறலடா, எப்பவுமே புடவ ஸ்ட்ராங்கடா. மச்சி, ஏய், நீ என்ன கவலையா உட்காந்துருக்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடு போயிருந்தடா. அவன் என்ன பண்ண அவன்டே கேள்றா. பெரிய வெறுமாண்டி பிளாஸ் பேக்கு, அவனே கேள்றா. என்னடா எங்க வீட்டுல வச்சிருந்த மொத்த மொய் மனஞ்சு அச்சுன்னுடா, நம்ம வீட்டுல போய் செய்யலாமாடா கேட்றா. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்ட பிறகு ஊன் ஊடு ஏன் ஊடு ஊ மூஞ்சி ஏன் மூஞ்சின்னு அசிமா பேசுறா பச்சா. அவன் என் வீட்டையே வித்துட்டான். இவன் இன்னமும் என் மொய் பண்ண தச்சது பெருசா பேசுறான். நம்ம பழைய சோறு பாக்கெட்டு இருக்காங்களா பார்க்க போயிருந்தேன், அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். ஏய் வா வா வா, ஏய் வாடா மாமா தூடா. மாமா புடி மச்சா. ஏய் மச்சான் பாத்துறா, டேய் கல்யாணம் கூட ஆவலடா உன்ன. அப்படியே அப்பா பாத்துறா. ஐயோ, என்ன மாமே வேணும்? அரை கிலோ நம்ம ஆயிட்டான். ஆ, என்னடா வேணும்? ஒரு கிலோ என் பாட்டில் என்ன பீரு, சிக்கன் 65, மட்டன் பிரியாணி, எஸ்டார் குஸ்கா. டேய் அது கொடலா குப்பை தொட்டியாடா? ஏன் வீட்டு காஸ்ட்ல அச்சுது நாள்ல. டோக்லா, டேய் டோக்லா. ஆ, இதோ வரேன். ஏய், தண்ணியை ஒரு 5 கிளாஸ் ஏற்றணும் அண்ணா. சரி. ஏய் வந்துட்டியாடா? ஆமாம் மச்சான். இனி டைமும் கூட்டமாகுதுடா. டேய் சரக்கங்கடா. இதோ இதோ வருது. இருக்கிறா? இதில் என்னதுடா சாப்பாடு? தமாமே உண்டு. டம்பீரை கூட பாட்டில் பார்த்ததும் எடுத்துக்காத. ஏய் பசி எடுக்குது மச்சி. மச்சி கறி பத்தியா மானே? புடி சாப்பிடு. ஏய் ஏய், உனக்கு எப்படா தெரியுது? பாட்டில் எடுத்தா ஸ்மெல்லு வருதோ இல்லையோ? நான் வந்துருவேன் பச்சா. ஐயோ, அந்த பாட்டில் பால் கதையை சொல்லு மாமே. எங்கடா மச்சி விட்டேன்? தோப்புல தான் மாமே. தகரே வெட்டு, என்னை விட்டுறா விட்டுறா விட்டுறான்னு கத்துனா. உனக்கு என்ன வேணாலும் தரேன்னா உள்ளிய கத்துனா. போட்டேன் ஒன்று கழுத்துற, போயிட்டான்னு பார்த்தேன். ஏந்து வர்றான் உள்ளிய, ரோடெல்லாம் ஒரே ரத்தம், எகிரி விட்டேன் முதல்ல அப்படியே உந்தான் சேர்த்துல எகிரி உக்காந்து பகல்ற கபால் கபால் வச்சேன். ஒரே ரத்தம், தடிங்க சத்தம் வச்சேன் ஓட்டம். ரொம்ப நாளா கேக்கு நினைச்சிருக்க. இது நம்ம பழைய அளவா இருக்கும். உங்க அம்மா தான்டா மச்சான். அதோட லாபம் இல்ல, கல்யாணமும் இல்ல. போதைக்கு சவ அளவா யூஸ் பண்ணியா? இது வந்துடுறேன்டா. சாப்பிட்டியா? சாப்பிட்டோம்மா. என்ன வேணும்? செலவு கொஞ்சம் துட்டு இருந்தா கூட. ஏப்பா பாரு, துட்டு துட்டு இதே வேலையா போச்சு. மா மொத்தமா தான் கூட. மொத்தமா கொடுத்தது யாவத்துக்கு நான் என்ன பண்றது? கூஃபோ ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ கூப்பிட்டாரு. பழைய அக்கிஸ்டெல்லாம் 110 போடுறாங்களாம். நான் போய் பார்த்து வந்துடுறேன். சரி சரிமோ. என்ன கொஞ்சம் தான் கூட.
ஐயே, இவன் வேற உள்ள போய் விக்கலான்னு பார்த்தா எங்க வச்சேன். இங்க வச்சு வச்சு நீ என்ன வேற என்ன பண்றது? இந்த புடி பார்த்தா சென்னையில் ஒரு பிஸ்னஸ் வச்சிருந்தி, அதுக்கோசரமே வீளந்தரும் நான் ஃப்ரெண்ட்ஸு. நூ தமிழ்ல செப்பண்டி. ஒன்றும் இல்லை, ஒரு அஞ்சு டன் செம்மரம் வந்திருக்கு. எந்த ஊர்? ஆந்திரா. பேசி முடிகிறாம. ஒன்றும் இல்லை, அந்த சேட்டும் இந்த பிஸ்னஸில் என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கு. நான் மதன்லால் பேசுகிறேன், கொறுக்குப்பேட்ட மதன்லால். நாம் எப்பவுமே நம்ம ஆளுங்கள்கிட்ட போதுறதும் இல்லை போடுறதும் இல்லை. நாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கோம். வளரணும், முழுசாக வளரணும். எனக்கு கை கால் நல்லா இருக்குது, நான் உழைச்சி சாப்பிட்டுக்குவேன். இது கூட என் வீட்டுக்கார் கஷ்டப்பட்டு சம்பாரித்த வீடு, அதான் இங்கே இருக்கிறேன். இல்லைன்னா இந்த வீட்டு வாசப்படி ஆண்ட கூட வரமாட்டேன். ஏன் சுமதி, அவனை இப்படியே விட்டுட்டா எப்படி? அத்தை, இப்போ அவர் கண்ணு முன்னாடியாச்சும் இருக்கார் இல்லை அத்தை? அவர் இஷ்டத்துக்கு அப்படியே இருந்துட்டு போட்டோம் அத்தை, அவரை அப்படியே விட்டுருங்க அத்தை. என்னடா தூரா? டேய் விஞ்சிரப்போச்சா? விஞ்சிச்சுரா. டேய் மண்ணில் அமையுதுரா. எப்படா? இல்லை சேட்டு, பெருசாக தான் போச்சு, அதான் வந்தோம். ஏய் வா போலாம், அப்புறமா பார்த்தேன். திருடிட்டு எங்கடா போறீங்க? சேட்டே, இன்னும் திருடவேலை சேட்டே. இவங்களெல்லாம் தாண்டிட்டு நீங்க வெளில போயிடுவீங்களா? சேட்டே, இல்லை ரிட்டையர் பண்ணிங்க சேட்டே. சேட்டே சேட்டே, என்ன மாதிரி பசங்களை வச்சுக்கி சேட்டே, அப்போதான் மாஸ் அப்படியே இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இனிமேல அடங்கி வாழ்ற வழிய பாரு. சரி மாமா, போட. அவளுங்களா வந்தா ஆம்பள நான் சும்மா இருக்க முடியும்? இனிமேலாவது ஒழுங்கா இருக்கிற வழிய பாடுற, மீறி ஆடுனு வச்சுக்க, கட் பண்ணிடுவேன். பார்க்காத மாதிரி போற நீ? எப்பவுமே அப்படிதான் போக, அதான் நானும் போறேன். இல்லடா, அப்ப எங்க அம்மா இருப்பாங்கடா. இப்ப இல்லையா? இப்ப இல்லடா. எப்படி இருக்கீங்க? நோ பச்சைய பச்சனா இல்லையாப்பா? நட்ராஜ், எவ்வளோ படிக்கிறா? இன்னும்டா படிது படிப்பிருதே, உன்னை பார்க்கவே பயமாகுதுடா. அடா நீ வேறடா, நம்ம ஒன்னாவது படிக்கும் போது நம்ம அம்மா நம்மளை ஸ்கூலில் கூட்டிட்டு போனாங்க. எங்க அம்மா இல்லடா, உங்க அம்மா. சரி, எங்க அம்மா தான் அன்னைக்கு ஸ்கூலுக்கு கூட்டின போன மாதிரி இனி காலேஜ் வரைக்கும் கூட்டினு போய் கூட்டினு வராங்க. எனக்கும் உங்க கூட பார்க்கணும் பார்க்கணும் ஆசைதான். என்னடா பண்றது? சும்மா தானே கேட்டேன். நோ நானா ஒரு ரூபா பீடி வாங்கி வச்சிருந்தா, அதையும் வாங்கி உள்ள போட்டினியாப்பா? நானே எதிர்பார்க்கல. சரிடாடா, ஸ்கூல்ல விட்ட பையனை கூட போற மாதிரி எப்படி ஓட்டு பத்தியா? இன்னும் முச்சிருக்கவே மாட்டான். அதெல்லாம் வேலை வர மிட்டாவாக்குதுடா.
சாமிண்ணா சாப்பிடு 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 சார். மாமே ஒரு புடி போட்டு போய் எடுத்தா நல்லா சாப்பிட தண்ணிதுரா. நல்லா சாப்பிட்றதானாப்பா. டவல் குரடே. என்னடா பட்டறை வைத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஆலையை காணா? இல்லைண்ணா பட்டறை சரியாக போகல, பார்த்தேன் அதான் வித்துட்டேன். பட்டறை ஓனர் நான், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லைப்பா. உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் நீ வித்துக்குன்னு தான் சொல்லியிருப்ப, அதான் வித்தேன். ம், சாப்பிடு. ஏப்பா கோச்சு கதைக்குப்பா, லைட்டாக சாப்பிடு. சோக்கு இனிமேல் என்ன பண்ண போகிறேன்? இல்லைண்ணா முருகன் கோயில் வாசல்டா ஒரு பூ கடைண்ணா. ம், யானை இல்லை டோக்லா இருக்குண்ணா. நீ வேறா? ஓ உனக்கா, சொல்லு என்ன வேணும்? பூவும் கோடியும் வாங்கிறதுக்கு கொஞ்சம் தொட்டு கொடுத்தேன்னா போதுண்ணா. ம், சார் எதுவும் பண்ணுற ஐடியா இல்லையா? இல்லைண்ணா பட்டதா அப்படி ஆயிடுச்சே, கொஞ்ச நாள் ஆகட்டுமேண்ணா. டோக்லா கடை போடுறதுக்கு 2000 ரூபாய் போதுமா? போதுண்ணா போதுண்ணா. இந்த பத்திரமா வச்சு, எல்லாம் நல்லபடியாக வச்சு, நல்லபடியா வா. ம், போ. தேங்க்ஸ்ண்ணா, போயிட்டா. அண்ணா அப்படியே கியூ போதுக்கு முதல் கடையை போடு, பார்த்துக்கலாம் போ. ஆ ஆ போ, சரி போயிட்டு வரணும். டோக்லா அந்த மூஞ்சேறா. நல்லா உட்கார்றா.
ஓ, ஊட்டுக்கு வெளில வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணனா. தண்ணி வேற வெளில காலி, கதை தொட்டு பார்த்தா தோந்திடுச்சு. ஓ, உள்ளலாம் போகலண்ணா, போயிருந்தாங்க இருந்திருப்பண்ணா. ஏய், உடுப்பா உடுப்பா, என்ன இங்கே? நீ தானே வெள்ளிக்கிழமை காசு எடுத்துன்னு வந்து தரணும் சொன்னேன், அதான் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா உன்னையும் காணும், லிங்கேசனே காணும். நானா நீ உன்னை போய் இந்த ஊர் தப்பானவன்னு சொல்லுதேப்பா? அதானே எனக்கும் புரியல. ஏப்பா, அந்த லிங்கேஸ் கொஞ்சம் கூட்டினாப்பா. காசு சம்பாதிக்கிறதுக்காக எல்லாம் செய்ய முடியும். ஆமா ஆமா, அது சரி. நம்ம ஏரியாக்குல ஒரு திருது இல்ல, அதனால தான் நமக்கு நீங்க நல்ல பேர். மைண்ட் வந்து அங்க போய் நீ பொண்ணுங்கனே, என்னப்பா இந்த கலவரத்துல வீட்ல இருந்து ஹாஸ்பிடல் சிட்ட புடிங்கி விட்டானுங்கனே, அதான் ஓலைய வச்சு கட்டி வரனே. இவன் காசு வச்சு தான் துண்ணு வாழ்ந்து போறான். நான் தீர்மானமா சொல்றேன், சொல்லிருங்க. எவன் கேட்டாலும் சொல்லிருங்க. முடியாதுனா முடியாது. இங்க வந்து கொத்துறேன், அண்ணன் சொன்னதுக்கோசம் தான் இங்க வந்தேன். போலீஸ் எதுக்கு வருது? அவ யாரு கூட சேர்ந்து கேட்டு போறான்? ஆமா, எது கூட சேரணும்? இங்க எல்லாமே அப்படிதான் நினைக்குது. அப்பா, நீ யாவது அந்த பையனுக்கு ஏதாவது சொல்லக்கூடாதப்பா. ஆமா ஆமா, நாம சொன்ன உடனே சார் திருந்திருவார். என்கிட்ட கூட தான் சின்ன வயசுல எத்தனையோ பேர் சொன்னாங்க, ஏன் காதில் ஏறலையே? இப்போ நான் சொன்னால் மட்டும் அவன் காதில் ஏறவா போகுது? இளரத்தம் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், உற்று தானா சரியாயிரும். ஏதோ ரங்கன்னு இருக்கும், ஈஸியாக வெளில வந்துனுக்குறோம். அச்சா, எல்லாம் உள்காய மாத்துதுடா, கொஞ்ச நாள் உடம்பு ஆரப்பூனண்டா. அண்ணாச்சி பழம் சூப்பராக இருக்காள். ஏய் மச்சான், ஏய் செட்டிங்ல இருக்கனா வந்துறேன். அங்கடா போறா. நான் பிரேமா கண்டுக்கவே மாட்டேன்றியா? எல்லா டேஸ்னியும் மயக்கம் போடுறாங்க, நடிய முடியாது. இத பாரு, மரியாதையும் போயிடு. கண்டுக்கம் வந்துட்டே. ஏய், எத்தனை நாள்ல இப்படி கண்டுக்காமலே இருக்குது? பாருங்களா, நம்ம தப்பா நினைக்க மாட்டாங்களா? தம்மா தம்மா தூண்டுங்களா, சந்தில பொந்துல சும்மா தூள் கலப்புதுங்க. ஏய், உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானடி. ஏய், என்னங்கடி பிச்சினாலும்பி நீ என்ன பார்க்கதா வரேன்னு தெரியும், அதனால தான் உன இங்க கூட்டணும் வந்தேன். அப்படியா? சோக, எப்படி இருக்க? என்ன பார்த்தா தானே தெரியும். என்ன? நீ ரொம்ப அழகா இருக்கிற. உண்மையாவா? நான் தான் பொய் சொல்ல மாட்டேன்னு தெரியும்ல.
கொடுக்கணும் மாமே. சேர்மன் வீட்டில் கூட ஏதோ பஞ்சாயத்தாச்சே. மூஞ்ச காட்டி மூட் அவுட் பண்ணிட்டாலே. இதில் 5000 ரூபாய் இருக்கு. என்னால் எவ்வளோதான் முடிஞ்சுது. சீட்டு ஒன்று போட்டு வச்சிருக்கேன், கொஞ்ச நாள் போட்டும் எடுத்து தரேன்னு. நீ ஏன் கடன்லாம் வாங்குற? உங்ககிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சா நான் ஏன் கடன்லாம் வாங்க போறேன்? சரி, எனக்கு மார்க்கெட்டுக்கு டைம் ஆச்சு, நான் போறேன். போகணுமா? ஆனால் என் ஃப்ரெண்டு எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாளே. சரி போ. Heads across the ring, went for the swagger back, caught by Biggie. Can he put him in position for the big ending? Peace for him, peace for him. ஜெயா காசே உசா பண்ணியடா. ஏய் சங்கராமினே வந்து சரகடி காசு கொடுக்கும் போது நான் நடா பண்ணுது. என்னடா பண்றீங்க? அம்மா தூங்கிட்டாங்க, அதான் போட்டி குழம்பு எடுத்துட்டு வந்தேன். சாப்பிட்டீங்களாடா? முதல்ல நீர் ஆகாரம்டா, அப்புறம் தான் சோறு ஆகாரம். தெரிஞ்சே மாட்டீங்களாடா. நட்ராஜி உனக்கு நரகம் தான்டா. ஏண்டா இப்படி சொல்ற? மாமா, இவன் சொர்க்கத்துக்கு போனா அங்க கடவுள் பூமியில இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்காம நீ சொர்க்கத்துக்கு எப்படி வர முடியும்? அதை விட என்ன மோகுது? இதெல்லாம் நீ எங்க அனுபவிக்க போன அனுப்பிடுவாரு. அதனால நடராஜி நீ நரகத்துக்கு போயிடு, அங்கதான் நல்ல உணவு எல்லாம் ராணுகம். சுச்சுனுக்கிறியோ? ஏய் குர்ரா, அங்க அம்மா தேடிட போறாங்க. டோக்கில் சாப்பிட்டேனாடா. அவளை எங்கே எதிர்பார்க்கறதே இல்லைடா. அவன் உழப்பு, அவன் சோறுன்னுக்கான்டா, வாழ்ந்துட்டு இருக்காண்டா. அப்போ நான் கிளம்புறேன்டா. எல்லா நாளும் எல்லா நேரமும் இப்படியே இருக்காதரா, பார்த்துக்குங்க. எல்லாருக்கும் வரேன்டா. இதே மாதிரி சில்லற வேலையை ஒன்று எத்தனை நாள் தான் செய்து மச்சான். ஆமாடா மாமா, பெருசாக தான் செய்யணும்டா. யார் பாது? ராயசாயி வீடு தானே இது? யார் வேணும் உனக்கு? நோ 29 மணி வீடு தானே இது? ஆமா. நோ ராயசாயி வீடு தானே இது? நோ யார் வேணும் உனக்கு? நோ தரணா 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 தரணா. நோ ஏய், நான் சொல்றத கம்முன்னு கேளு. உன்னை கொண்டுட்டு உள்ள போய் இருக்கடா, நீ பேசினாலாம் வேலைக்கு ஆகாது. இரா, அமைதியா இருந்தனா உனக்கு வடிவில் ஷார்ட் தரேன். ஏய் பெருசு தானே, அசால்ட்டா வந்துடாதீங்க. சாரி சரி சரி புத்தா. மொழகப்படி தூண நாய்க்கு தெரியாதான்டா. உன்னுக்கு எப்படா தெரியும்? சினிமாவில் பார்த்துக்கிறேன்டா. மச்சான், யார் குத்துறா? பசங்க பார்த்து கொடுக்க தருவானு அமைதியா பார்த்து கொடுக்க. கிடைச்சதே தம்மா தூண்டு. இதில் வேற சாரு ஸ்டூலுன்னு இவனு எப்பரா நம்புறது? வா போலாம். என்ன தம்மா கிடைச்சது? ரேடியோ சிட்டி 91.1. வீட்டுல போய் அதை பார்த்து தூங்கலாம். வாங்கடா. மச்சான் காசு இதுல வந்துட்ட மச்சான். ₹25 சீட்டு போட்டிருந்த பணத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை வச்சு கேச கேச எல்லாத்தையும் முடிச்சிரு சோக்கு. சரி ஜெயா.
யாராச்சும் பாத்துருவாங்கன்னு தான் இங்க வந்தேன் நான். ஜெயா இங்க இருந்தாலும் யாருனா பாத்துருவாங்க. ஜெயா வா, ஜெயா உள்ள போலாம்.
வராக்கா இந்த நேரத்துல? தம்பி இல்லையாப்பா. இல்லக்கா, வியாபாரம் விஷயமா வெளியூர் போயிருக்கார. அப்படியா? சரி, நான் வரேன். வெளியே எடுத்துட்டு ஒண்ணாகுது. இன்னும்மாடா அவங்க அழுக நிப்பாட்டல. அடலாம் ஒண்ணு இல்லண்ணா, தப்பே பண்ணாம உள்ள வந்துட்டோம்னு அழுகுறானுங்கண்ணா. அப்படியா? எடுத்து சொல்லுங்கடா அவங்கிட்ட. அதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன்றானுங்க. ஏய் அழாதீங்கடா தம்பி, இது புனிதமான இடம்டா. சரி, நான் ஒரு பாட்டு ஒண்ணு போடுறேன். ஏய் என்னடா சாவடி அடிக்கிறீங்க? வாழ்க்கை என்பது ஜாலி, அதில் எல்லாமே போலி. வாழ்க்கை என்பது ஜாலி, அதில் எல்லாமே போலி. இறைவன் போட்ட வேலி இதை சொன்னவர் வாலி. இறைவன் போட்ட வேலி இதை சொன்னவர் வாலி. மூச்சு நின்னா காலி தானடா, ஒரு நாள் எல்லாருமே மேல போனுண்டா. அட மூச்சு நின்னா காலி தானடா, ஒரு நாள் எல்லாருமே மேல போனுண்டா. என்னன்னு கேக்கணும். நாளையிலிருந்து இந்த பொண்ணு கூட கூடுதல் அவ்வளவுதான். நீ
இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்களாப்பா? அவள் ஏழுலேருந்து ஜெட்டு வரைக்கும் இனிஷியல் வச்சுக்கிட்டு எவனுக்கே பித்தனை இருக்காளுங்கம்மா. அவளுங்க பேச்சை விடுமா, நீ என்ன ஒத்தனை தானே முந்தானே வரிச்ச பெத்துக்கம்மா. அவனுக்காக கடைசி வரைக்கும் வாழணும், அதான்மா லவ்வு. நான் உங்கள் அம்மாவுக்கு முன்னாடியே செத்துருந்தா உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பா கூடவே சேர்ந்து செத்துருப்பாம்மா. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பா மேலே அவ்வளோ லவ்வுமா. போதும் இல்லைன்னா நான் செத்துணுன்னு தோணுதுமா. லவ்வுக்கு பிறந்தவமா நீ, உன் லவ் கரெக்டாக தான்மா இருக்கும். சாப்பிட்டு போடுமா. என்ன தெரியலையாண்ணா, நான் தானா முட்டை. வாண்ணா போகலாம். முருகன் கோயில் திருவிழா அன்னைக்கு சோக்கண்ணா கூட வந்து அந்த ரஷ்னா தகராறில் ஹெல்ப் பண்ணிங்களேண்ணா. அங்கே போலீஸ் பார்க்குதுண்ணா. ஆனால் அவனுக்கு வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறேன். இதானே நம்ம எட்டி வாணா. அண்ணா உக்காருண்ணா, வரேன். சோக்கண்ணா எனக்கு இவ்வளோ செஞ்சுக்குதுண்ணா. அண்ணன் ஃப்ரெண்டு நீ, உன்னை எப்படின்னா தனியாக விட்டுற முடியும்? எனக்கு தான் நான் வாங்கினேன், வீட்டில் ஒரு பிரச்சனைண்ணா. எமர்ஜென்சி கூசாவனை ஏற்றி வச்சிருந்தேனே, இதே அப்படியே ஏற்றி குச்சிட போகிறேன். சாப்பாடு எப்பவுமே ராவா சாப்பிட மாட்டோம்பா. சாப்பிடுறியான ஒரு ஆத்த கூட கேட்கல பண்ணா. பழகம் இல்லைப்பா. ரொம்ப நல்ல பழகண்ணா. நோ பார்த்துனா நோ இன்னும் அடி படுகல வேணா. நோ வேணா அடி படுகல. நோ 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 பார்த்துனா நோ நோ ஆ விட மாட்டேன்டா, இத்தனை கூட விட மாட்டேன். ஏம்பா, உன் ஃப்ரெண்டு தானே விட்டாம போச்சு. அவனை யாரை கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டாங்கப்பா. எங்களுக்கு தான் எதிரிங்க யாருமே இல்லையே.
சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா மாமா மச்சா சொந்தம் வாரும் மாமியார் சோறும் வரும் மாமா மச்சா சொந்தம் வாரும் மாமியார் சோறும் வரும் சொந்த வீடு சுகமும் தரும் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா அந்த பத்து மாசந்தான் கர்ப்பப்பையில் முதல் முறை சிறைதானடா திக்கி திக்கி பேசும் போதே பள்ளிக்கூடந்தான் செத்து விட்ட பாப்பாவுக்கும் சிறைதானடா வாலிபோ முத்தி விட்டா காதல் வருமே வந்த பின்ன தவிக்கும் மனசு சிறைதானடா பூமி சிறையில இது உண்மைய ஞான சிறையில இது பொய்மைய அட நடந்ததும் நடப்பதும் நன்மைய சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா திருமணம் செய்யும் அந்த இருமணமும் முன்னு முடி போட்டதுமே சிறைதானடா குட்டு பிறந்ததுமே பாசம் வருமே பாசம் கூட மோசமான சிறைதானடா ரத்தமும் சதையும் தந்த அப்பாத்தாவ முதியவர் இல்லாவிட்டா சிறைதானடா மனசிறையில இது கொடுமைய யார் சிறையில யார் வெளி சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா சமரசம் வாழும் இடம் சகலமும் செரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா மாமா மச்சா சொந்தம் வரும் மாமியார் சோறும் வரும் மாமா மச்சா சொந்தம் வரும் மாமியார் சோறும் வரும் சொந்த வீடு சுகமும் தரும் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா அடே சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா சட்டே ஒரு 5000 ரூபாய் வேணும் சேட்டு என்ன சேட்டு அப்படி பாக்குறா சேட்டு நீ என்னை வெளியெடுக்கும் போதே நான் உங்ககிட்ட வேலை செஞ்சதானே அர்த்தம் ஐயோ எப்படி சேட்டு விவரமா இருக்குது அட்வான்ஸா வச்சு சேட்டு வாங்கிட்டா வாமா இந்தா சரி சேட்டு வா சேட்டு சுகே சொல்லா ஐயோ சொக்குமா சொல்லுமா மா
₹1000 வச்சிரேனே. ஐயோ சரக்கு வரும்னு சொன்னா மறந்தே போயிட்டேன்டா. மோ 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 என்ன சரக்கு ஓவரா போயினுக்கு தான் எல்லாம் சொல்றாங்கண்ணா. யார் சொன்னா? அதெல்லாம் கிடையாது. அந்த பேச்ச கேட்டுக்காத அண்ணா. வயசாவது கம்மி பண்ணிடுங்க. ஏய் வாய் எல்லாம் ஒட்டுவேன். யார பாத்து வயசாச்சின்னா போடா. நாங்கள கறிட்டா இருக்கோம். வா உடனே பாத்து சொல்ல வந்துட்டா. போடா ஏகா சொன்ன கேளுகா. போனா போ. திடீர்னு போ சொன்னா நான் எங்கக்கா போவேன். நீ எங்கடா போ? மச்சான். என் கூட வந்துறியா? நீ போ சொக்கு, நான் சாமான் எடுத்து வந்துறேன். டேய் முட்டை முட்டை, டேய் இங்க என்ன பண்ற? டேய் சொக்கனா, டேய் ஏந்திரா ஏந்திரா, டேய் டேய் ஏந்திரா. என்னடா வீட்ல ஒரு பிரச்சனைனா? இங்க வந்து பார்த்தனா? நீ இல்லனா அதனா இங்க பத்துறனானா? நோ சொக்கனா. ஏய் தூங்கடா. ஏய் மேலா நேப்னா செதுனா சாப்பியா? ஏச்சி இங்க இருந்துடா. சாப்பியா இல்லையா? இல்லனா. ஏ கூட முட்டைக்கு எதனா வாங்கி கொடுறா. சாப்பிடு வரனா? ஆ மாமே முட்டை என்னடா வேணும்? சோகே சொன்னதுடா ஞாபகம் இருக்குதாடா, கொஞ்சம் சேட்டிகிட்ட பார்த்துருந்துக்கடா. மாமா நான் பார்த்துருமாம். இனிமேல் நேனமோ பண்ணோம், பெரியத்துக்கெல்லாம் போனோம். ஏய் சோகே இப்போதான் வெளில வந்துடுங்களாடா. ஏய் வெளியிலே வர முடியாது, எடுத்து இப்போ போறீங்களா? சும்மா கத்தி நீ. ஏய் என் மேலேயே கையை வைப்பீங்களாடா? ஏய் அவ்வளோ பெரிய ஆளா நீ? போயிட்டு வந்துடுற அங்க போடா உன் ஃப்ரெண்ட்ஸ்டா. எப்படா வந்த? வந்தே ஆரம்பிச்சடா. ஒரு விஷயம் பேசலாம். இப்ப விட்டா உங்க பேச முடியாது. மறுபடியும் நீ காண போயிட்டா நல்லா பண்றது. சொல்லுங்கடா. நம்மள யாரா வாட்ச் பண்ற மாதிரி தெரியுதுடா? நானும் பல இதுல வாட்ச் ஆகிட்டு இருந்தா குச்சிடலாம். சரிப்பா நான் கூட கூப்பிட்டேன், பெஞ்சு பேட்டி வந்துடுறேன். நீ வாடா. ஐயா ஜிலேபி மீன். சோகே சோகே எப்படி இருக்க சோகே? ஏ எனக்கு அவசரமா வேலை, இது போயிட்டு வந்துடா. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் கர்ப்பமா இருக்கேன். அப்படியா? உனக்கு பிடிக்கலன்னா கழிச்சிடுறேன் சோக்கு. ஜெயா உனக்கு கலையுது எங்கன்னு தெரியாதுல்ல? உன் ஃப்ரெண்டு பாரிருக்கால ஆவிட்டுகள், அவளுக்கு தெரியும். சே
கர்வமா இருக்கலாம், அதான் கலை சொல்லிட்டேன். அப்படிலாம் சொல்ல மாட்டியா? ஏய், அப்படிலாம் சொல்ல முடியனால தான் ரோட்ல எங்க பார்த்தாலும் ஆப்பா ஆப்பான்னு கத்தினு வருதுங்க. புது வீடு வந்துட்டேன்னு பால் காசுறாவேசா? ஆமா, இது புது வீடு பாரு, டீ போடுறேன்டா. கல்யாணம் ஆகி நல்லா தானே போனேன், போன வேகத்தை தெரியுமான்டா? இசா, உண்மையால கல்யாணம் தானே? கிண்டலு லைட்டா. உனக்கு என்ன இல்லைன்னு திருப்பி அமிச்சிட்டாங்க. கர்ப்பப்பை இல்லைன்னு கல்யாணம் ஆகி 3-4 மாசம் ஆச்சு. நான் வாந்தி எடுக்கல, அதை என் மாமியாரால தாங்க முடியல. போனாங்க, எத்தனையோ கோடியில ஒருத்தங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்குமா, அதனால கூட்டிட்டு போன்ட்டாங்க. நேரா என் மாமியாரு என் வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா. அடுத்த வாரமே அவனுக்கு இன்னொரு கல்யாணமும் ஆச்சு. 4-5 வருஷம் ஆகியும் அந்த பொண்ணுக்கும் ஒண்ணும் இல்ல. அவளுக்காச்சும் பை இருக்கோ இல்லையோ? சா, முதல்ல புருஷனுக்கு ஏதாவது இருக்கிறான்னு கேளு. ஏ சூடா, இது ஆத்தி விடா. சீப்ப, இருந்தாலும் 100 வசதிதான் விசா, 40 நாளும் ஒன்னாவதுல உன்னை திருத்தவே முடியாதுரா. சொல்லு சேட்டு. ஆ ஆ, இதோ வந்துடு சேட்டு. ஆ, ஏய் சேடு கூப்பிட்றா, ஆடா. பெரிய வேலைய பசங்க அனுப்பி குத்துரு சேட்ட. ஏயா அவசரப்படுற, முதல்ல அவங்க உயிரோட வராங்களா இல்லையான்னு பார்ப்போம். ம், போய் யார் நான் ஆடணும். ஆமாங்க. ஆ சரி, வணக்கம் சேட்டு. இதெல்லாம் வீண் செலவு சேட்டு. ஏய் போங்கடா, போங்க. டேய் நீங்களும் போங்கடா. சொல்லு சேட்டு. ஆ, என்ன வேலை? ஒரு லாரியில இருக்கிற சரக்கு அடிக்கணும், ஓடிட்டு இருக்கிற லாரியில இருக்கிற சரக்கை எடுக்கணும். Oh!
வந்துட்டு லாரியில் இருக்க பொருளை அச்சுட்டு சொன்னேன்ல, நாடி இதுன்னு தெரில, அதான் லாரி அச்சுன்னு. ஓகே, இன்னும் ஏதாவது வேலை இருந்தா சொல்றேன்னா. ஆ சரி. என்ன மனுச்சிரு ஜெயா, சின்ன வயசுல இருந்து எனக்கு அவனை பிடிக்கும்னு தெரிஞ்சு அவங்க கூட எப்படி தப்பா நடந்த, ஒரு அத்தோ நல்ல காரமா சொல்லு, அண்ணன் சொன்ன சொல்லு, சீரம் நீ என்ன வேணா பண்ண, இப்ப இங்க என்ன நடக்குது, எங்க தட்டினா எவனை தூக்கலாம், எல்லாமே எனக்கு தெரியும், நாம தான் இங்க எல்லாம், புரியுதா? ஏய் வைடா, என்ன பத்தி தெரியாது, முறையா உனக்கு தெரியாது, சிரிக்கிற பெரிய ரவுடி படம் நானுங்க.
போச்சு. ஏய் யாருன்னு தெரியல, எவ்வளோ வந்துருக்காண்டா, வா போலாம் பாருங்க வா. ஏய் மச்சான், நான் அப்படி போறேன், என் சீர் வந்துடும் சரியா, டபுளா இருங்கடா பார்த்து. என் பொண்ணு நல்ல சோக்கு, அவளுக்குன்னு யாரும் இருக்காதுங்க, ஒற்றாத சோக்கு. என் பொண்ணு ரொம்ப நல்ல. தூக்குடா. வந்தவன்ன பிரச்சனையா? ஆராயக்கா நான் இல்லைன்னு அங்கே போயிருப்பாங்க, அதில் என்ன தப்பு? அவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் ஓடுறது எனக்கு என்னமோ சரியாக தெரியலப்பா. அண்ணா யார் அந்த பொண்ணு? வாமா, என்னம்மா விஷயம்? ரங்கன் இல்லையாண்ணா? இருக்காரு வாமா. என்னாச்சு? நீ போமா, நீ போமா வீட்டுக்கு, நீ போ, நான் பாத்துக்கிறேன். டேய் ஜெகா, நீ போய் இந்த சோக்கு பையனை கூட்டு வர. சேட்டுக்கு போன் போடு. இந்த போடுறா. அவளோட ஆசை கனவு எல்லாம் உன்னை பார்த்து தானா? நீ எவ்வளவு தப்பு செஞ்ச, ஆனா இப்போ உன ஊரே பார்த்து மதிக்கிறதுலண்ணா. அதே மாதிரி அவனும் மாறுவான உயிருக்குள்ள நம்பினானா? சேட்டு போனே எடுக்கலப்பா. இல்லைன்னா அப்புக்கு போடு. சரிப்பா. மச்சான் யாரா பாத்துட்டு போறான், டபுள் ஆயிரு. ஏய் அவன் கை பொருள் வச்சிருக்கீங்கள. இப்போ சந்தோஷம் தானே? ஆ ஜி, நான் அப்புறமா லைன்ல வரேன்.
சோக்கே வா 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 அடிச்சு தும்சம் பண்ணிட்டிய. அஞ்சு சவரம் 916 பியூர் கோல்ட். மறுபடியும் கடையில் தான் வரப்போகுது, பணமாக கொடுக்கலாம்ல? யப்பா காலங்காலமாக நம்ம பண்ணுற மோரப்பா இது. சரி என்ன தான் ஃபோன் பண்ணிட்டு பார்த்து. சூப்பர்ப்பா. அப்பாவி பிசடியா கூப்பிட்டு வந்தா? இவ்வளோ பயந்தாங்க இல்லையாரா? கடவுள் எதிரோ சுகத்தை குத்துறான்ப்பா. ஏய் கண்ணு தெரியல முட்டா. ஏய் என்னடா டேய் முட்டா, என்னதுடா அது? ஏய் பா பாலின் சார் எங்கடா பிச்சா? நேற்று ஒரு வேலையாக ஒரு வீட்டுக்கு போனேண்ணா, அங்கே பார்த்தேன் உன் ஞாபகம் வந்தது, அச்சுன்னு வந்துட்டேண்ணா. நீ என் ஒச்சால ஊருக்காடா. நோ நோ எங்கண்ணா போகிற? தூங்கி இருந்தவனை தட்டி எழுதிமான்ட்டு எங்கண்ணா போறனாவா? அவங்க பார்த்தாங்கன்னா உனக்கு கடையுமா? அப்போ இங்கே இருட்டண்டா. இதே இங்கே வெஸ்ட்டாக உனக்கு எப்படி வரோம்? நீ தனியாக கூட இருந்தாலும் உனக்கு தனியாக கூட்டின்னு வந்தேன். இப்போ எப்படா இப்படி உட்காருண்ணா? இன்னமும் தெரியலண்ணா உன் மேலே பாசண்ணா. நான் உனக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலடா. என்ன செய்யணா? பாசம் தெரியும். நோ நோ பச்சனா நோ நோ பச்சனா நோ. கட்டி வச்சுல இருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, தெரியாம லைட்டை போட்டோமோ. சரி
நோ 20ஆம் தேதி ரிட்டையர் ஆக போறேன்னு சொன்னா. இந்த மாசம் இல்ல சொக்கு, அடுத்த மாசம் 20ஆம் தேதி ரிட்டையர். என்ன பண்ண போற? அதான் என்ன பண்றதுனே புரியல. வேணா கூட சேர்ந்து ஏதாவது வேலை போட்டு தரேன். ஏப்பா மறுபடியும் இங்கேயே வரத்துக்கா? சார் மனு கொடுக்க எந்த பக்கம் போகணும் சார்? நேரா போய் லெஃப்ட் போங்கண்ணே. சரி சார். அம்மாடா எப்படா இருக்க? உன்னை பத்தி தாண்டா ஒரே பேச்சு. எப்படி போகுது? சூப்பரா போகுதுமா. கேப் விட்டுடாதடா, மறந்துடுவானுங்க. எப்பவுமே ஒரே இடத்துல இருந்துடாதடா. எங்க இருக்கிறோம், எங்க படுக்கிறோம்னு எவனுக்குமே தெரியக்கூடாது. கொசு அடிச்சாலும் செத்து போத்தேன் செக் பண்ணிக்கோ, இல்ல பின்னால தொல்ல குத்துறோம். அதான் இறங்கிட்டல பாரு, இனிமேல் டோட்டல் சிட்டியே நம்பளுதா. அப்பப்ப உன்னை பார்த்தா உன் மேல எனக்கு பயம் போயிடும். நீ வெளியே வந்தாலும் சீனா தாண்டா இருக்கணும். எது நடந்தாலும் கவலைப்படாதடா, அம்மா இருக்கேன்னா. ரெண்டு மூணு நாள் எத்துறேன்னா. சரிடா. ஏய் பச்சா, அந்த வக்கீல் கிட்ட சொல்லி அம்மாவை ஜாமீன்ல அடி சொல்றேன். பாக்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கா இருந்தாலும் நீங்க தான் வரும்னு சொன்னாங்க. நான் மேட்ரு வேலைதான்பா. ஆள் வேணும் யார் சொன்னா? வளரும் போது ஆள் வேணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதாப்பா. எல்லாம் சட்டையா வருங்கடா. ஏ நீ அவங்க வேணாம், உடம்புல முன்னாடி வெட்டுகிறேன் தவிர மற்ற வேலாம் போகலாம். எவ்வளோ சீனில் வந்துருக்குறோம், ஆனால் ஒரு வெட்டு கூட இல்லைப்பா. ஏய் வெட்டில் தாண்டா, நம்ம பலமும் தெரியும் தெம்பும் தெரியும். கல்வெட்டில் இது மட்டும் வரலாறு கிடையாது, நம்ம மேலே ஒவ்வொரு வெட்டும் தாண்டா வரலாறு. அண்ணா வச்சா ரெண்டு ஆட்டை போட்டா. ரங்கையா ஏட்டையா வந்துக்கிறார் பார். சார் வணக்கம் சார். வாண்ணா. என்னண்ணா என்ன விஷயம்? டிபார்ட்மெண்ட்டில் சோக்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பெரிய ஆஃபீஸருங்கள்லாம் அவன் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. ஏதாவது தப்பு ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்கள் சார். அவங்க அப்பாவை என்கவுண்டரில் போட்ட மாதிரி இவனையும் போட்டுருவாங்க போல இருக்குது சார். கைய வச்சுக்கிறான். வச்சுக்கோ. சின்ன வேலைக்கு வந்துடும்பா. சரி எப்படி இருக்கு சேட்டு? ஏன் உனக்கு தெரியாதா? இருக்கிற வரைக்கும் விசுவாசமா இருந்த, திடீர்னு காணாம போயிட்ட. ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ என்ன புதுசா? சோக்கு சின்ன பையன் சேட்டு. வாடா வா, எனக்கு குழந்தை குட்டி இல்ல, உழக்கிற வான்னு சொல்லி அவனை நான் கூப்பிட்டேன். ஆளை பாரு, அவனா வந்தா இருக்கிறான் உன் மாதிரிதான், அடிடான்னா முடிக்கிறான். ரங்கா இருக்கிறத தடுக்க முடியாது, பறக்கிறத பிடிக்க முடியாது. இருக்கிறதா பறக்கிறதான்னு சொல்லி அவன் தான் முடிவு பண்ணோம். டேய் போடா. இனி அவனை கூப்பிடாது சேட்டு. டேய் நீ கூப்பிட்டா வந்த. அவனை வச்சு வேலை வாங்குறது நல்லா இல்லை சேட்டு. ஏய் எனக்கு அதை பற்றி அவசியமே இல்லை. நான் வச்சுங்கிறது கறிக்கடை, இங்கே நாயும் நரியும் எல்லாமே வரும். வாலாட்டிட்டு நிற்கிறதும் இருக்குது, ஊன்னு சொல்லி ஊளை விட்டு ஓடுறதும் இருக்குது. வேலை பாடுற அவன் சின்ன பையன் சேட்டு.
நாளைக்கு என்ன வேணாலும் செய்வான். என்ன செய்வான்? என்னே செய்வானா? இந்த வயசுல தப்பு தெரியாத சேட்டு. போடா, பெருசா வந்துட்டான் சேட்டு. செட் வந்தது யாரும் பார்க்கல இல்ல. ராஜேஷரோட கடலுக்கு போகிறது எனக்கு தெரியும். அவனை நீ போட்டேன்னா உனக்கே நான் வேலை செய்கிறேன். சார் இங்கே வெயிட் பண்ணுங்க சார், கீழே இருக்காரு, நான் போய் கூட்டிகிட்டு வந்துருந்தேன். பெரிய பணக்காரன் ஆகணும்டா மௌன. அது எதையும் வேலைக்காரனை வச்சு சந்தோஷமா வாழணும். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எல்லா வேலையும் வேலைக்காரன் ஆக்க முடியாது. ஒரு சில வேலையை அவன் தான் செய்யணும். யாரா மச்சான்? தெரில, பார்த்தா தான் தெரியும். என்ன சோக்கு, நார்த் மெட்ராஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வரேன்னு கேள்விப்பட்டேன். ஒரு காலத்தில் எங்கே என்ன செய்யணுன்னாலும் உங்கள் ஏரியில் தான் ஆளை கூப்பிடுவோம். நீ முடிக்க வேண்டிய ஆளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஃபைலில் இருக்கு. முடியுமா? எவ்வளோ சார் தரேன்? 25 lakhs. நம்ம தான் இவ்வளோ பேர் ஆளாயிட்டோமே, நம்ம பசங்களோட அமைச்சாலே முடிச்சிட மாட்டானுங்க. எல்லா வேலையும் வேலைக்காரனே அனுப்ப முடியாதுடா. சில வேலையை நம்ம தான் யாரையும் செய்யணும். இந்த வேலையை ரெண்டு பேர் தான் நல்லா ஒன்றும் கூட்டின்னு வந்தேன். கரு பண்ணி ஆ
மாட்டிடாடா 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 இப்படி நீ எனக்கு கீழே வேலை செய்யணா. ஏய், உனக்கு கத்திய கத்தின்னு தெரியுதுக்கு முன்னாடியே 10-15 பேரை நான் போட்டு தள்ளவன்டா. உனக்கு கீழே நான் வேலை செய்யணுமா? நீ எனக்கு கீழே வேலை செய்யணும். ஆயிஸ் கெட்டின்னு பார்த்தா அல்பாயில போட மாதிரி எனக்கு கீழே வேலை செய்யற போடு. வேலைக்காரன் இல்லடா, மூலக்காரன் போட்டுருக்கேன். ஜெயா அண்ணா, எப்படி இருக்கா? அண்ணா ஒரே நிமிஷம் அண்ணா. ஆ பாரு, ஜெயா பொண்ணு அந்த மாதிரியா? அந்த பொண்ணாத உட்கார. இல்ல, அந்த பொண்ணுதான். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஒரே நிமிஷம் அண்ணா, இங்க வந்துறேன். ஏய் குட்டி பையா, சம்பளத்துல எங்க போயிட்டு இருக்க? அண்ணா அண்ணா வந்திருக்கா? சரி, நீ போய் பேசினீரு, நான் வாங்கிட்டு வரேன். ஆமாப்பா, இந்தாச்சு. என்னப்பா அந்த குழந்தைக்கு சோக்கூட? அவன் அப்பா பாத்து 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 என்ன டோக்லா இருக்க? அவனோட குடுத்த நடத்தணும்னு ஆசைப்படலையாமா? ஆசைப்படுறேன். அவ மாறுவான் நீ நினைக்கிற? நம்புறேன். வேணாண்ணா. வச்சுக்குமா, குழந்தை செலவுக்கு தேவைப்படும். குழந்தைய நல்லபடியா வளர்க்க நான், அவன் பெரியம்மா, எல்லாரும் இருக்கோம். நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்கண்ணா. நீங்க எதுக்கும் பீல் பண்ணாதீங்கண்ணா. நல்லபடியா போயிட்டு வாங்க. சரி, நான் வரேன். வாங்க பாப்போம். அண்ணா வேணாமா? அண்ணா மனசு கஷ்டப்பட போதுமா? பாஸ், ஓகே. என்ன வேலை சேட்டு? ஒரு பெரிய பார்ட்டி. யாரு? அந்த சேர்மன் தான். அடிக்கணுமா அனுப்பணுமா? தூக்கணும். சரி, நீ என்ன பண்ற ஏது பண்றதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா அது ஏன் ஏரியால வேணாம், புரியுதா? சீக்கிரம் காலி பண்ற வழிய பாரு. பாத்துக்கிறேன். உங்க நம்பிதான் சார் இருக்கோம். நீங்க தான் சார் நல்லது பண்ணா. ஒண்ணும் கவலைப்படாத, வேற யாருமே இல்ல சார் எங்களுக்கு.
ஏதோ பார்த்து பண்ணுங்க சார். ஒரு கால் வந்து பேசிட்டு வந்து. ஹலோ வணக்கம் இன்ஜினியர் சார், நான் நாராயணன் பேசுகிறேன். ஓ அதுவா, நம்ம பசங்க சார். ஆ நம்ம கூட தான் 6-7 வருஷமாக இருக்காங்க சார். சார் நான் கேரண்டி சார், 10 லட்சரூபா தானே, அதை நான் கட்டுறேன் சார். சார் முன்னாடி இருந்து நான் பார்த்துக்கிறேன் சார். சார் நம்ம பசங்களுக்கு நம்ம சேம யார் சார் செய்கிறது? நல்ல பசங்க சார். ஆ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியம் 4 பேருக்கு பிரயோஜனப்பட்டால் சந்தோஷம் தானே சார். எல்லாம் பார்த்தா முடியுமா சார் நமக்கு? தண்ணி போட்ட தப்புடா, பாயி புள்ள கப்புடா, லவ் பண்ணு பொண்ணு கூட கிட்ட வந்தா திட்டுண்டா, லவ் பண்ணு பொண்ணு கூட கிட்ட வந்தா திட்டுண்டா. புத்தி சொன்னா கேளுடா பத்தியம்மா வாழுடா, புத்தி சொன்னா கேளுடா பத்தியம்மா வாழுடா, சத்தியம்மா உன்ன விட நல்லவனோ யாருடா, சத்தியம்மா உன்ன விட ஐயோ மறுபடியும் சேட்டை பார்க்க போறேனே. என்ன பீட் பண்றதுக்கு யாருமே இல்ல. நீ வை நான் பாத்துக்கிறேன் போன பிரிச்சுக்கு போட. என்னம்மா என்னமா செய்யணும்? எனக்கு 2 பொண்ணுங்க 4 பிள்ளைங்க இருக்கு பாரு, என்னை பாத்துக்கிறதுக்கு
எனக்கு இருக்கிறது கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளை நீ தாயா. நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், என்ன விடு. சரிமா, நீ ஆசைப்பட்ட மாதிரிலாம் இனிமே நான் இருக்கமா. வாமா போலாம். எப்பா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ உயிரோடு இருக்கிற ஐயா, அதுதான் எனக்கு வேணும். ஐயோ கடவுளே. அம்மாக்காக இந்த உரையை விட்டு போலன்னு இருக்கேன். போயிட்டு வான்னு சொல்றது கஷ்டமா தான் இருக்குதுடாங்க, ஆனா நீ போற இடத்துல நல்லா இருப்பியா. நீ எங்க ஊர் எப்படி ஆகுது சாமி? இனிமே நம்ம ஊருன்னு சொல்றோம். உன்னை தேடிட்டு இருக்காரடா. தெரியும்டா, அவரே திருந்தி வாழ்றவரு. நம்ம இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு போனால் நிறைய சொல்வார். அப்படியே விட்றா. அவசரப்பட்டு சேட்டாஸ்ட்டுன்னு தோன்றா. அச்சம் முடிஞ்சிச்சு. நான் இப்போ பயமாக இருக்கா? சேட்டை போட்டுடலாமா? ஏய் பச்சை நாடாண்ணா. பச்சை மனு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் நடத்துறா. என்னடா பண்ணுறது? சீக்கிரம் என்னன்னு பாருங்கடா. அம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா, போய் பார்க்கணும்டா. நான் ஒரு அம்மா நான் மாகுதுண்ணா, கூட்டு போயிட்டு வந்துடுறேண்ணா. சரி, அங்கேயே தங்குறதா இருந்தாலும் தங்கிக்கோடா. சரிண்ணா. நான் நமக்கு துணைக்கு வர போகிறாங்களாம் பிசாத்து பசங்க பூட்டிங்க மாதிரி. நம்மளை கேட்க யாருக்கு இங்கே தில்லி இருக்குது? ஹலோ. ஆ சேரா சேரா சே, எல்லாம் இருக்காங்கடா. சேரா சேர, பத்திரம்டா. நீங்கள் இருந்தால் ஃபோன் பண்ணுங்க. என்னடா, சேர்மன் காணாததுக்கு சந்தேகத்தில் போலீஸ் எல்லோரும் விசாரிச்சிட்ருக்காங்களாண்டா, நம்மளையும் தேடுங்கிறாங்களாண்டா. ஹலோ. சோகம் இல்லண்ணா? சொல்லுடா. சோகத்தாண்டா? அம்மா வேற குத்திட்டாங்களா? அம்மாவை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சுக்கிறாங்களா? சோகனா சோகனா. எல்லாம் வாங்கடா. என்ன சோக? ஏய் கூட சோறு புட்டி பால் தவிர வேற யாரும் வராதிங்க. வச்சுக்கோ. நான் சொல்ற வரைக்கும் சிட்டிக்குள்ள யாரும் வர வேணாம். நான் சொல்றேன். ஏய் வா.
என்னவா பண்றது இப்போ? குஞ்சு போச்சுடா, குஞ்சு போச்சு. சேட்டுடா, கூடாது அசோக்கே. இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் சேட்டுடா. அசோக்கே கூட்டி பாலே போ. போலீஸ் இங்கே இருக்குமோ? என்னடா பண்ணுறது? சேர்மன் கொலையை நம்ம தான் பண்ணு நம்மளை போலீஸ் தேடிட்டு இருக்கு. இதில் இப்படி ஓடி ஓடி ஒழிஞ்சிட்டு இருந்தா நம்ம தான் பண்ணு கன்ஃபார்ம் ஆகிடும். அவங்க எப்படி விசாரிச்சாலும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. வா போகலாம். சார் சோக்கு, உங்கள் ஃப்ரெண்டுங்களும் அவங்க அம்மா போனால் இருக்கிற பணக்காரனாக இருக்கும் வராங்க சார். வந்துடுங்க சார். சார் யூ செவன் போலீஸ்னா சார், பென்சில் பட்டில் ஒரு பணம் இருக்கு சார். Thank you.
முதல் மாச சம்பத்துல உங்க அப்பாவுக்கு வாங்கி குத்தி எஃப்எம் கீழே வந்துகிட்டு கொஞ்சம் நான் பார்த்தேன்டா. சுத்தமே கங்காரே அந்த மாதிரி புள்ளியால் தின்னு அதான் பண்ண போறியோ? அம்மாக்கு தெரியாம திட்டுதலமா வந்து பார்த்தனடா. அப்பலா நல்லா இருந்தீங்களா? அம்மா சம்மதத்தோட இப்ப வந்து பார்க்கும் போது நான் உங்களை இப்படியாடா பாக்கணும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஏமா, பையனை ஸ்கூலுக்கு அனுப்புனா பையில பென்சில் இருக்கா, நோட் இருக்கா, இதெல்லாம் பார்த்து அனுப்புறது இல்லையா? என்ன கூப்பிட்டு பாடமா நடத்த போற நீ? எங்க எல்லாம் இந்த பிள்ளைய சொல்லணும். வீட்டுல துண்ணுட்டு தூங்கடான்னு சொன்னா உப்பு முட்டை தூக்குறமே புக்க முட்டை தூக்கிட்டு வந்துற நீ. போ இங்க. ஐயோ, ஐயோ, ஐயோ.
ஒரு பொண்டாட்டி இருந்தோம், ராஜா மாதிரி பையன் இருந்தோம், ஆளை குடுத்து வைக்காம போயிட்டே. உன்னை பார்க்கும்போது தானா நான் ஏன் படிக்கலன்னு தோணுதுரா. உன்னை பார்க்கும்போது தானா நான் ஏன் படிக்கலன்னு தோணுதுரா. உனக்கு கிடைக்காத அந்த படிப்பு நான் பிள்ளைக்கு கொடுப்பேன்டா.